அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாம் செய்கிற நன்மையோட பலன், அதாவது தான தர்மத்தோட பலன் நம்மளோட எத்தனை தலைமுறைக்கு நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் என்னையோட தலைப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேயாவது கோவில் குளங்களுக்கு போகிறோம் ஃபேமிலியோட அப்படின்னும் போது, அங்கே வந்து ஒரு நதி, புனித நதிகளில் நீராடுறோம் அப்படின்னா அந்த பலன் நம்மளுக்கு வந்து நம்மளோட மூணு தலைமுறையை காக்கும் அப்படின்னும், அங்கே நம்ம செய்கிற அன்னதானம் மற்றும் பாழடைஞ்ச கோவிலில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது, இது எல்லாம் நம்மளோட ஐந்து தலைமுறையை காக்கும் அப்படின்னும், பித்ருக்கள் கைங்கரிய உதவி செய்கிறது ஆறு தலைமுறையை காக்கும் அப்படின்னும், கோவில் திருப்பணிக்கு நம்ம உதவி செய்கிறது பணமாவோ இல்லை பொருளாவோ உதவி பண்ணுறது அன்னதானம், இது எல்லாம் ஏழு தலைமுறையை காக்கும் அப்படின்னும், அனாதை அந்திமக்கிரியையை நம்ம செய்கிறது அது ஒன்பது தலைமுறையை காக்கும் அப்படின்னும், பசு பராமரிப்பு கோசாலை, கோசாலையில் நம்ம வந்து கோதானம் பண்ணுறது, அங்கே இருக்கிற பசுக்களுக்கு வந்து உதவி பண்ணுறது, இதையெல்லாம் அங்கே தேவையானவற்றை நம்ம வாங்கி தர்றது, இந்த எல்லா உதவிகளையும் நம்ம தான தர்மத்தை செய்கிறது நம்மளுடைய பதினான்கு தலைமுறைகளை காக்கும் அப்படின்னும், காசிலையும் கயாலையும் போய் நம்ம தர்ப்பணம் பண்ணுறது நம்மளுடைய 21 தலைமுறைகளை காக்கும் அப்படின்னும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம செய்கிற எந்த ஒரு தான தர்மமும் நம்மளை வந்து திரும்பி நம்மளையே வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.